யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியினால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ரட்சிப்பின் மீட்பின் பணியாளர், உலகளாவிய தேவாலயங்களின் பாதுகாவலர், கடவுளின் சிம்மாசனத்திற்கு முன்பாக ஒரு பெரிய சக்தி கொண்ட ஒரு புனிதர். அவர்தான் நாசரத்தூரின் தச்சராகிய புனித யோசேப்பு. ஒரு தந்தையின் இதயத்துடன் யோசேப்பு இயேசுவை அதிகமாக நேசித்தார். புனித யோசேப்பு தாவீதின் அரசு இல்லத்திலிருந்து வந்திருந்தாலும் ஒரு தாழ்ந்த தச்சராக வாழ்ந்தார். இயேசுவும் மரியாவும் பூமியில் உள்ள கடவுளின் மிக பெரிய புதையல்களை, பொக்கிஷங்களை பாதுகாப்பதில் அவர் கொண்டிருந்த உயர்ந்த நம்பிக்கையை அவர் எவ்வளவு உண்மையாக நிறைவேற்றினார் என்பதை திருவிவிலியம் நமக்கு குறித்து காட்டுகிறது. மெசியாவின் கன்னி பிறப்புக்கு யோசேப்பு எல்லா காலத்திற்கும் நம்பகமான சாட்சியாக இருந்தார். இயேசுவின் மற்றும் மரியாளின் கரங்களில் ஒருவர் பெறக்கூடிய மிக அழகான மரணம் அவருடையதுதான். தாழ்மையாய் இருந்த அவர் நாசரத்தில் தமது ஆண்டுகளை கடந்தார். பல நூற்றாண்டுகளாக திருச்சபையின் வரலாற்றின் பின்னணியில் அவர் மறக்கப்பட்டார். மிக சமீபத்திய காலங்களில் மட்டுமே அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. சூசையப்பர் ஒரு கனிவான மற்றும் அன்பான தந்தை. திருப்பாடல் 103:13 கூறுகின்றது, தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். யோசேப்பில் கடவுளின் கனிவான அன்பை இயேசு கண்டார். தன் மகன் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் இறை ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக அவர் வளர்ந்து வருவதை தன் கண்டு புனித சூசையப்பர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். எப்படி இஸ்ரேல் மக்களை தந்தையாம் கடவுள் வழிநடத்தியது போல தன் மகன் இயேசு கிறிஸ்துவை அவர் வழிநடத்துகிறார். அவருக்கு நடை பயிற்றுவிக்கிறார், அவருக்கு உணவளிக்கிறார், தன் கரங்களில் ஏந்தி அவர் மகிழ்கிறார். இயேசு ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பக்தியிலும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவதிலும் அதிகமாய் வளர்வதை சூசையப்பர் கண்டார். விவிலியத்திலே வாசிக்கிறது போல எப்படி ஒரு தந்தை தன் மகனுக்கு இறங்குகிறாரோ கடவுள் அவ்வாறு மனிதருக்கு இறங்குகிறார் என்ற வாக்கு ஏற்றபடி தந்தையாம் கடவுளுடைய அன்பை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சூசையப்பர் வழியாக அவர் அதை அறிந்து கொள்கிறார். இவ்வாறு புனித சூசையப்பர் கனிவும் அன்பும் இரக்கம் உள்ள தந்தையாக நமக்கும் சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் விளங்கினார். கீழ்ப்படிதலான தந்தை. மரியா கருவுற்ற நேரத்தில் சூசையப்பர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். மரியாவை அவமானத்திற்கு ஆளாக்க அவர் விரும்பவில்லை. எனவே அவர் மரியாவை அமைதியாக விலக்கிவிட முடிவு செய்தார். ஆனால் அவருடைய கனவில் வானதூதர் அவரின் சந்தேகத்தை தீர்க்க உதவுகிறார். வானதூதரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். யோசேப்பே, தாவீதின் மகனே, அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று அவருக்கு அந்த வார்த்தை அருளப்படுகிறது. அவர் அந்த வார்த்தையை ஏற்றவராக, நம்பிக்கை கொண்டவராக, கீழ்ப்படுதலுள்ள தந்தையாக அதை ஏற்றுக்கொள்கிறார். அவரது சிரமங்களை தாண்டி மீட்பின் முழு திட்டத்திற்கும் அவரது வாழ்க்கையை ஒரு தியாக வாழ்வாக மாற்ற முடிந்தது. எப்போதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை அவருக்கு அறிவிக்கப்பட்டதோ அப்போதெல்லாம் அவர் கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இப்படி நற்காரியங்களை அவர் புனித யோசேப்பு வழியாக அவர் கற்று அறிந்திருக்கிறார். இதன் வழியாக புனித யோசேப்பு கீழ்ப்படுதல் உள்ள தந்தையாக நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக அவர் விளங்குகிறார். ஆக்கப்பூர்வமாக யோசிக்கும் தைரியமான தந்தை, மீட்பின் வரலாற்றின் தொடக்கங்களை வழிநடத்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர் நாசரேத்தின் தச்சன். கடவுள் யோசேப்பின் ஆக்கப்பூர்வமான தைரியத்தை நம்பி செயல்பட்டார். இறை திட்டத்தை செயல்படுத்த தந்தையாம் கடவுள் சூசியப்பரை தேர்ந்தெடுக்கிறார். சூசியப்பர் தன் மகன் இயேசு கிறிஸ்துவையும் மரியாளையும் பாதுகாக்கிறார். பெத்லகேமுக்கு வந்தபோது மரியாளின் பிரசவத்திற்கு இடவசதி கிடைக்கவில்லை. அப்போது யோசேப்பு தன்னால் முடிந்தவரை மாட்டுத் தொழுவத்தை சுத்தம் செய்து இறைமகன் உலகிற்கு வருவதற்கான வரவேற்பு இல்லமாக மாற்றினார். குழந்தையை கொல்ல விரும்பிய ஏரோதுவிடம் இருந்து உடனடி ஆபத்தை எதிர்கொண்ட யோசேப்பு குழந்தையை பாதுகாக்க வேண்டுமென்ற கனவில் மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கப்பட்டு நள்ளிரவில் எழுந்து எகிப்துக்கு சென்றார். இன்னும் எகிப்திலே எவ்வளவு நாட்கள் தங்கியிருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்க வேண்டியிருந்தது. அதையும் சூசியப்பர் துரிமிக்க தந்தையாக இருந்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்கியிருக்கிறார். மீண்டுமாக அவர்களை தம் சொந்த நாட்டுக்கு அழைத்து வருகிறார். இப்படி வாழ்வில் பல்வேறு துன்பமான இன்னல் மிக்க நேரத்தில் கூட புனித சூசியப்பர் அந்த திருக்குடும்பத்தோடு இருந்து அதை பேணி பராமரித்து பாதுகாத்து இறை திட்டத்தை நிறைவேற்ற அவர் துணிமிக்க தந்தையாக செயல்பட்டார். இந்த ஆண்டு உலகளாவிய தேவாலயங்களின் பாதுகாவலராக அவர் அறிவிக்கப்பட்டு 150வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது. இந்த மாபெரும் புனிதரின் மீதான நமது அன்பை அதிகரிக்கவும் அவருடைய பரிந்துரையை தூண்டுவதற்கும் அவரது நற்பண்புகளை பின்பற்றுவதற்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த வருடத்தை புனித யோசேப்பின் வருடமாக அறிவித்துள்ளார். மீட்பின் வரலாற்றில் மறைந்திருப்பவர்கள் ஒப்பிட முடியாத பங்கை வகிக்க முடியும் என்பதை புனித யோசேப்பு நம் ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டுகிறார், நினைவூட்டி கொண்டிருப்பார், நினைவூட்டினார்.